குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வாத நோய், அதாவது கர்ப்பத்திலேருந்து குழந்தைங்க பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைங்களுக்கு வாத நோய் வந்துடும். இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்டு வரக்கூடியது, மூளை பகுதியிலேருந்து பிரச்சனை வரக்கூடியது. இதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க பிறந்து நல்லா பேசுவாங்க, எல்லா செயல்பாடும் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு ஜுரம் வரும், அந்த ஜுரத்துலேருந்து இவங்களுக்கு அந்த மூளை பாதிப்பு வந்துடும். இதுவும் இந்த நரம்பு விஷயமாக தான் பாதிப்பு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குணம் பண்ணுறதுக்கு மிக கடினம். ஆனால் பிறப்புலேருந்து வர்ற வாதம் எல்லாம் குணம் பண்ணுறது அசாத்தியமான வேலைங்க, முடியாது. இடையில வருது பாருங்கள், என் குழந்தை 2 வருஷமாக நல்லா இருந்தான், பேசினான், சாப்பிட்டான், எல்லாம் பண்ணான், ஆனால் இப்போ தான் ஒரு மாதமாக இந்த மாதிரி ஜுரம் வந்து போன பிறகு காக்கா வலிப்பு வரும், அதே மாதிரி வாயில் ஜொல்லு நிறையா ஊற்றும். இந்த ஜொல்லில் பல வகையான நீர் சுரப்பு இருக்குது. இந்த நீர் சுரப்புங்க வந்து யாருக்கெல்லாம் சரி இல்லையோ இவங்களுக்கு வாத நோயில் கொண்டு போய் விட்டுடன்றது நம் முன்னோர்களுடைய இது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நீரெல்லாம் நிற்க வச்சிடலாம். இது மட்டும் இல்லாத இந்த பசங்களுக்கு என்ன செய்யணும்னா, அதிகமான உணவுங்களும், பசி வந்து அவங்களுக்கு பசி வருதுன்னு தெரியாது, எப்போ சாப்பிட வைக்கணும்னு தெரியாது, நம்ம தான் அதுக்கு கவனித்து செய்யணும். நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி போயிடும், சுத்தமாக ஜீரண சக்தி ஜீர்மானமே வராது. அந்த அளவுக்கு இந்த பசங்களுக்கு மந்த நிலையாக இருப்பாங்க, எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வீழ்ச்சிக்கிட்டு என்ன பார்க்குறதா உன்னை பார்க்குறதா யார் எந்த பார்வை எங்கே பார்க்குறாரு அப்படின்னு தெரியாது. நம்ம எல்லாம் ஒரு ஆளுக்கு பார்த்தா முகம் பார்ப்போம், கண் பார்ப்போம், பேசுவோம். அவங்க வந்து அந்த பார்வை வந்து யாருக்கு பார்க்குறான், ஒரு கண்ணாடி பார்க்குறேன்னா, ஒரு டேபிள் பார்க்குறேன்னா, ஒரு டிவி பார்க்குறேன்னா, எதுக்கு பார்க்குறேன்னு அது ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பார்வை இருக்கும். இது மட்டும் இல்லாத காது கேட்காது ஒரு சில பசங்களுக்கு, ஒரு சில பசங்களுக்கு கண் சுத்தமாக போயிடும், பேச்சும் சுத்தமாக வராது. இப்படியெல்லாம் பல செய்கைகள் இருக்கும். இதையெல்லாம் இப்போ பிறப்புலேருந்து இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே பிறந்து நல்லா விளையாடி பாதியில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு 2 வருஷம் 3 வருஷம்னா அவங்களுக்கெல்லாம் நீண்ட தொடர் வைத்திய முறை செஞ்சு ஆகணும். செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா மருந்துங்கள்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, மருந்து உள்ளே கொடுக்கவே கூடாது எந்த பசங்களுக்கும். வர்மம், இந்த வர்மத்தில் நல்ல கை தேர்ந்த வர்ம ஆசாமிங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும். அவங்கக்கிட்ட அனுபவமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நம்மளால் ஒரு விடிவு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உணவு எல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எளிய முறையில் ஜீரண சக்தி ஆகிற மாதிரி செய்யணும். இது போக இவங்களுக்கு கண்டிப்பாக ஏசி, அதாவது ஏசிலே படுக்க வைக்கவே கூடாது பசங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஏசி பையன் தூங்கிடுறான், போய் தூங்க வச்சா தூங்கிடுவான், அவனுக்கு தெரியாது. ஏற்கனவே அவன் வந்து எந்த உணர்வும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் படுத்துட்டு இருக்கான். நீங்கள் ஏசியில் போய் கொண்டு போய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடுவாங்க பசங்க. ஆனால் இன்னும் இதனுடைய பாதிப்பு அழுத்தம், நரம்பு பகுதியில் மொத்தம் ஃபுல்லாக அழுத்தம் ஏற்படும். இப்போ சாதாரணமாக நம்ம உடம்பு நம்மளுக்கு எல்லாம் பேசுகிற திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, நமக்கு அறிவு தன்மையாக பசிக்குது, பசி இல்லை, எப்போ என்ன செய்யணும்னு தெரியுது. நம்மளுக்கே ஏசியில் படுத்தா எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம், டக்குன்னு உடம்பு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அந்த மாதிரி இந்த சின்ன பசங்களுக்கு அவங்களால தாங்கவே முடியாது. அதனால் வந்து தயவு செஞ்சு ஏசியில் மட்டும் படுக்கவே வைக்காதீங்க. முடிஞ்சால் உங்களால் வெளியே கொண்டு வந்து காத்தோட்டமாக வாக்கிங் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போக இன்னொரு விஷயம் இருக்குது, சௌரி ஓடு தைலம் அப்படின்ட்டு ஒரு தைலம் இருக்குங்க. இந்த தைலம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இப்போவும் கிடைக்குது, மதுரை பக்கம் கிடைக்குது. மதுரை நாட்டு மருந்து கடையில் எங்கன்னா விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தைலம். அதை வாங்கி நீங்கள் வந்து பசங்களுக்கு ஊற்றி தேனை எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த வைத்தியரை நீங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த தைலம் சும்மா ஒரே ஒரு விரல் இப்படியே இந்த சைடில் தேய்ச்சி, அந்த பக்கம் இந்த பக்கம் தேய்ச்சி, ஒரே ஒரு விரல் நடு உச்சி மண்டலில் தேய்ச்சி, இன்னொரு பகுதி ஒரு விரல் எடுத்து பிடாரில் பகுதியில் தேய்ச்சி அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த தைலத்தால் எந்த எஃபெக்ட்டு கிடையாது. ஷட்டனாக வந்து ஒரு பொருளை இந்த பசங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எண்ணெய் ஸ்தானமோ எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று வெந்நீர் ஊற்றி குளிப்பாட்டிடுவீங்க, இல்லை எதனா சோப் போடுவீங்க. இவங்க வந்து டச் பண்ணி, லைட்டாக டச் பண்ணி இது பொருந்து போகுதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு படிப்படியாக தெளிவடைய ஆரம்பிச்சுடுவாங்க. இது யாருக்கு சொல்கிறேன், இடையில ஜுரம் வந்து காக்கா வலிப்பு வந்து இந்த மாதிரி ஆனவங்க, பிறப்பில் இருக்கிறவங்க இந்த வைத்தியம் செல்லுபடி ஆகாது. இதையெல்லாம் பார்த்து செஞ்சோம்னா
நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு 5 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் கூட இந்த வைத்திய முறை தொடர்ந்து வரும். செஞ்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு காப்பாற்றிக்கலாம். ஏற்கனவே வாதத்தை பற்றி நிறைய பதிவு போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.